வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோட வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் அண்ட் வெஜ் பால் மஞ்சூரியன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. கேபேஜை ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாப்டு ஜிஞ்சர் கார்லிக் கூட போட்டுக்கலாம், நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இதுக்கு அளவாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா அதில் இருக்கிற காய்கறியிலே கொஞ்சம் தண்ணி விடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஈவன் ஷேப் பால்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் ஒரு 12-14 பால் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதை ஈவன் ஷேப்பாக நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு பால்ஸ் தயாராகிடுச்சு, அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும் பொழுது சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஏன் சிம்மில் குக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில் சீக்கிரம் குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. அதனால் அது கலர் நல்லா மாறணும், சிம்மில் வச்சு கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது மீதி இருக்கக்கூடிய பால்ஸையும் நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது வெஜ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான கிரேவி தயார் பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு சாஃப்ட் கார்லிக் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் சாட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனியன் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி அதையும் ஃபர்தராக சாட்டே பண்ணுங்கள். அது கொஞ்சம் குக் ஆனதும் கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம் க்யூப்ஸாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா குக் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம சாசஸ் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ கெச்சப் 1-1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வைங்க. சாஸ் தயாராகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜ் பால்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூடான சுவையான ஓட்ஸ் வெஜ் பால் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.